ஹை கைஸ், நம்ம நேடியில் விச்சர் சீசன் டூவோட தேர்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கிரல்ட் பிரச்சனையிலேருந்து சிரி தன்னை தானே காப்பாற்றிக்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோ எதிர்பார்த்ததை விட சிரி சண்டை போடுறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. ரெஸ்ட் எடுக்க கூட போகாமல் அவங்க பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்து அவரே அவங்கள தடுத்து, இப்போ உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்ல சிரி அதை கேட்க மாட்டாங்க. இல்ல நான் அதை முடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்றாங்க. சண்டையில சாகிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இப்படியே ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நீ பசியில செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்க ஸ்வாட புடுங்கிட்டு போக அவங்க அதை அவர் கிட்ட இருந்து வாங்க ட்ரை பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஏதோ சில விசுவல்ஸ் எல்லாம் தெரியற மாதிரி தெரியுது. ஆனா அவங்க அதை பத்தி வாயை திறக்கல, அவங்க பட்டுக்கும் அப்படியே உள்ள போயிடுறாங்க. அங்கிருந்து நம்ம விச்சர்ஸ் கேங் கூட அவங்களும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்ட மாதிரி தெரியுது. சொல்றது கேளு, சாப்பிட்டுட்டு கொஞ்சமாவது ரெஸ்ட் எடு அப்படின்னு அவர் சொல்ல சிரி சிரிச்சுட்டு கிரல் கையில இருந்த ஸ்டிக்க புடுங்கிட்டு போயிடுறாங்க. அவரோட ஃப்ரெண்ட் சிரிய ஒரு மார்க்கமா பார்த்ததுனாலதான் கிரல்ட் அவரை கொண்டுட்டதா சொல்லி லாம்பர்ட் அப்படிங்கிற ஒரு விச்சர் அவரை காண்டேத்திட்டு இருக்க நம்ம ஹீரோவால எதுவுமே சொல்ல முடியல. அவர் அப்படியே உள்ள போயிடுறாரு. அவரோட ஃப்ரெண்டும் அவரும் எவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம கிரல்ட் குற்ற உணர்ச்சியில அப்படியே கஷ்டப்பட்டு இருக்க நம்ம ஈஸ்டர்ட காட்டுறாங்க. மேஜ் கவுன்சிலுக்கு நடுவில் அவரை நிக்க வச்சு, நெல்ஃப்கார்டு ஏரியால நீ நிறைய ஆர்கிடெக்சர் ஒர்க் எல்லாம் பாத்திருக்கல, அங்க ஏதாவது வித்தியாசமா நோட் பண்ணியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க ஈஸ்டர்ட் எதுவும் வித்தியாசமாலாம் நோட் பண்ணல, அவங்க கிட்ட நம்ம கான்டினென்ட்டோட மொத்த ஹிஸ்டரியும் இருக்கு, ஃபியூச்சரும் இருக்கும் நினைக்கிறான் அப்படின்னு அவர் சொல்ல இனிமேலும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அங்கிருந்த நிறைய பேர் ஒண்ணுமோ நம்பிட்டு இருக்காங்க. நம்ம டிஸ் பிரிசனரோட மூலையில சீல்டு யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு ரகசிய ஆயுதம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல அங்கிருந்த அந்த மொட்டை நம்ம முதல் எல்ஃப்ஸ் எல்லாம் கொண்டாகணும் அப்படின்னு சொல்றாரு. எல்ஃப்ஸும் நம்மளும் எதிரிங்க இல்லைங்கிறத முதல் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்ல எல்ஃப்ஸ் நெல்ஃப்கார்ஸ் கூட சேர்ந்துட்டாங்க, இனிமேலும் அவங்களை நம்ப சரியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. நெல்ஃப்கார்ஸ் பத்தி நீங்க ஒன்னும் சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன், நடந்த போர்ல அவங்க அவங்களோட சொந்த மேஜஸிய அழிச்சு எங்களை அட்டாக் பண்ணாங்க, நம்மள 14 பேர் உயிர் தியாகம் பண்ணிருக்காங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு அவங்க சொல்ல 13 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனிஃபர் அங்க என்ட்ரி தராங்க. அவங்க எல்லாருக்கும் பயங்கர சாக்கா இருக்கு. டிஸ் அவங்க இன்னும் உயிரோட இருக்கிறத பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டு இருக்க யூனிஃபர் இப்ப திரும்பவும் அவங்கள ஒருத்தங்க ஆயிடுறாங்க. அந்த கனவு தொடர்ந்து எல்ஃப் லீடர் நெல்ஃப் கார்டியன்ஸ் கூட சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க. வீகோ அவங்க மொத்த கேங்கையும் அவங்க இடத்துக்கு கூட்டு வந்து அவங்க தங்க இடம் சாப்பாடுன்னு எல்லா ஹெல்ப்பும் அவங்களுக்கு பண்ணி தர அங்கிருந்த பிலவெண்டர்ங்கிற ஒருத்தருக்கு மட்டும் இதெல்லாம் சரிதானா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தேகமா இருக்கு. நம்ம திரும்பவும் ஹியூமன்ஸ் நம்பியே ஆகணுமா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க எல்ஃப் லீடர் நம்ம எல்டர்ஸ் தான் நம்மள வழி நடத்துறாங்க, தேவையில்லாம யோசிக்கிறத விட்டுட்டு போய் மீட்டை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சிரி பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க அங்க வந்த லாம்பர்ட்டும் இன்னொரு விச்சர் சேர்ந்து உன்னால கண்டிப்பா முடியாது கிவ் அப் பண்ணிரு அப்படின்னு சொல்லி அவங்கள டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சிரி கிவ் அப் பண்ற மாதிரி தெரியல, இல்ல என்னால முடியும், விச்சர்ஸ் என்ன செய்வாங்களோ அதை நானும் செய்வேன் அப்படின்னு அவங்க சொல்ல லாம்பர்ட் ஒரு சுவான் எடுத்து அப்படியே அந்த பொம்மையை வெட்டி தள்ளிட்டு விச்சர்ஸ் என்ன செய்யணுமோ அதை தானே நீ செய்யணும்னு சொன்ன, அப்ப ஏன் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவங்க ட்ரைனிங் எடுக்கிற ஒரு இடத்துக்கு அவங்க மூணு பேரும் போறாங்க. பார்க்கும் போதே தெரியுது அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நம்ம சிரி ட்ரை பண்றாங்க. முத வாட்டியே அவங்களுக்கு சமாடி உழுவுது. நம்ம விச்சரும் அவரு ஹெட்டும் சேர்ந்து இறந்து போன அவங்க ஃப்ரெண்டை தூக்கிட்டு போய் ஒரு காட்டு பகுதிக்கு நடுவுல வச்சிடறாங்க. அவருக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு, மான்ஸ்டர்ஸ் எல்லாம் மியூட்டேட் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், இது அழிவோட ஒரு புது ஆரம்பமா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாத ஒரு விஷயம், சிரி உண்மையிலேயே யாருங்கிறத நீ சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு அவர் சொல்ல நம்ம யூனிஃபர் இப்ப அவங்களோட இடத்துல இருக்காங்க. இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டதுக்கு சூடா ஒரு குளியில போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தண்ணி ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கு. அவங்களோட பவர்ஸும் இப்ப சுத்தமா வேலை செய்ய மாட்டேங்குது. அவங்க சம கடுப்புல இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மேஜர்ஸ் கூட்டத்தையே காப்பாத்தின யூனிஃபருக்கு தண்ணியை சூடு பண்ண தெரியலையா அப்படின்னு சொல்லி அவங்க லைட்டா அவங்களை கிண்டல் பண்ணிட்டு அவங்களே நம்ம யூனிஃபருக்காக தண்ணியை சூடு பண்ணி தர நடந்த வாழ ட்ரிஸ்ங்கிற நம்ம யூனிஃபரோட ஃப்ரெண்டு செத்து பொழைச்சு இப்ப அவங்களும் ரொம்பவே அப்செட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. அதுல இருந்து நான் வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க நம்ம சிரி திரும்ப திரும்ப அவங்க ட்ரைனிங்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ தாண்ட ட்ரை பண்ணி சமாடி வாங்கிட்டு இருக்காங்க. போதும் பிரின்சஸ் நீங்க அளவுக்கு மீறி அடி வாங்கிட்டீங்க, திரும்ப போயிடலாம் அப்படின்னு லாம்பர்ட் சொல்ல கிவ் அப் பண்றதா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரி வெறியோட திரும்பவும் ஒரு தடவை ட்ரை பண்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தாண்டிட்டு அவங்க அப்படியே நம்ம லாம்பர்ட்ட பார்த்து சிரிப்ப போட ரெண்டாவது ஸ்டேஜ் அதை விட முரட்டுத்தனமா இருக்கு. சிரி அதையும் தாண்ட ட்ரை பண்றாங்க ஆனா அது அவங்களை கிழிச்சு பறக்க விட்டுருது. லாம்பர்ட் உனக்கு விச்சர் ஆகிற தகுதி இல்லைங்கிறத இப்பயாவது ஒத்துக்க அப்படின்னு சொல்ல வீகோ கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு சோல்ஜர் நம்ம கண்டிப்பா எல்ஸ் நம்ம கூட சேர்த்துக்கிட்டே ஆகணுமா, அவங்க எல்லாரும் துரோகிங்க அப்படின்னு சொல்ல ஒயிட் பிளேம் சரியான வழியை தான் காட்டும், நமக்கு தேவைப்படுற வரைக்கும் நம்ம அவங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எல்ஃப் லீடரான பிரான்சிஸ்கா இப்ப இந்த இடத்துக்கு வர வீகோ பேச்ச மாத்தி அவங்க
அப்படியே உள்ள கூட்டு போயிடுறாங்க. நான் கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காத, இந்த வாரில நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கலாம். மக்களை கொல்றத பத்தி நீ கவலைப்படாத, இந்த போர்ல மட்டும் ஜெயிச்சுட்டானா எல்ஃப்ஸுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல, எல்ஃப் லீடர் என் மக்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பான இடம் வேணுங்கிறது உண்மைதான். ஆனா அதை விட முக்கியம் ஃபியூச்சர்ல எங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும். நீ எங்க பாதுகாப்புக்கும் எங்க உரிமைக்கும் உத்தரவாதம் கொடுத்தினா நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க வயித்துல இருந்த குழந்தை மேல கை வச்சு வீகோவை சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்ல, நம்ம யூனிஃபர் அவங்க ஆளுங்க அவங்க பேலஸ்ல ஒரு நெல்ஃப்கார்டியன் சோல்ஜர் அடைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத கவனிக்கிறாங்க. அவன் நம்ம வீகோ யூனிஃபர் எல்லாம் ஒன்னா படிச்ச கதையை சொல்லி அப்படியே அவங்களுக்கு பலசெல்லாம் ஞாபகப்படுத்த, யூனிஃபர் அவங்க பேசுறது கேட்காம அப்படியே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப வழியில ஒரு வயசான மேஜ் வராரு, எங்க யூனிஃபர் ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்க மேல கை வைக்க, அவரு மேஜிக் பவர்ஸ்ல அவங்க அப்படியே லாக் ஆயிடுறாங்க. உண்மையை சொல்லு, உனக்கும் நெல்ஃப்கார்டியன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம், நீ அவங்க ஸ்பை தானே அப்படின்னு சொல்லி, வார்ல இருந்து அவங்க காணாம போனதுக்கு அப்புறமா அவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவங்க மெமரிஸ் செக் பண்ணி அவர் அப்படியே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்க, அங்க வந்து நம்ம டீஸ் அவரு தூக்கி அடிச்சுட்டு நம்ம யூனிஃபார காப்பாத்திடுறாங்க. நம்ம விச்சரும் அவங்க ஹெட்டும் அவங்க ஃப்ரெண்டோட டெட் பாடியை அடக்கம் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு இருக்க, அங்க வந்து ஒருத்தர், கிரல்ட் நீ இதை பாத்தே ஆகணும் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம சிரி உண்ணுமா அடங்காம அந்த ஸ்டேஜஸ் தாண்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்றத பார்த்து இந்த வாட்டி அவங்க முடிப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கூட்டமே இப்ப இந்த இடத்துல கூடியிருது. சிரி இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு நம்ம லேம்பர்ட் உட்பட அங்கிருந்த எல்லாருமே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க, அவங்க அவங்களோட முதல் ஸ்டேஜ் தாண்டி இப்ப ரெண்டாவது ஸ்டேஜையும் ஈஸியா தாண்டிடுறாங்க. ஆனா அடுத்தடுத்து போகும்போது அது உண்ணுமும் கஷ்டமா இருக்கு. நம்ம கிரல்டும் இப்ப அங்க வந்துடுறாரு. அவங்களோட விடாப்பிடி முயற்சியோ அவங்களோட திறமையோ அவர் அப்படியே அமைதியா பார்த்துட்டு இருக்க, சிரி அங்கிருந்த மொத்த டெஸ்டையும் தாண்டி கடைசியா பினிஷிங் லைன் கிட்ட வந்து திரும்பவும் அப்படியே ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாங்க. நம்ம கிரல்ட் அப்படியே அவங்க கிட்ட வந்து நீ கிட்டத்தட்ட முடிச்சிட்ட அப்படின்னு சொல்ல, நம்ம யூனிஃபர் அட்டாக் பண்ண அந்த வயசான மேஜ நம்ம டீஸ் மேஜ் கவுன்சில் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. நம்ம ஆளுங்களை அதுவும் நம்ம இடத்துல வச்சு இவன் அட்டாக் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி அவரு மேல குற்றம் சாத்தப்படுது. அவர் அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறாரு, நான் வேணும்னே இதை பண்ணல, நம்ம யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஃபயர் மேஜிக்கை யூனிஃபர் கண்ட்ரோல் பண்ணிருக்கா. வாருக்கு அப்புறம் நெல்ஃப் கார்டியன்ஸ் கூட கொஞ்ச நாள் இருந்திருக்கா, எல்ஃப்ஸ் கூடயும் டிராவல் பண்ணிட்டு எதுலயுமே எந்த பிரச்சனையும் இல்லாம இப்ப திரும்பவும் அவன் நம்ம இடத்துக்கு வந்திருக்கா. ஆனா நீங்க யாரும் அவங்க கிட்ட எந்த கேள்வியுமே கேட்காம அவளு திரும்பவும் நம்ம கூட சேர்த்துக்கிட்டீங்க. நான் அவள நம்ம எதிரின்னு சொல்ல, ஆனா எதிரியா இருந்தா என்ன பண்றதுன்னு தான் கேக்குறேன் அப்படின்னு அவர் சொல்ல, உண்மையை நிரூபிக்கிறதுக்காக அவங்க கிட்ட மாட்டியிருந்த அந்த நெல்ஃப் கார்டியனால அவங்க கொல்லணும் அப்படின்னு சொல்லி கவுன்சில் முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம யூனிஃபரால இதை ஏத்துக்க முடியல, நான் ஸ்பை இல்லைங்கறத நிரூபிக்கிறதுக்காக நான் ஒரு கில்லரா மாறணுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, டிஸ் இதை விட்டா நமக்கு ஒரு வழி இல்ல, இதையும் மீறி நீ இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சினா பேசாம உண்மையை ஒத்துக்க அப்படின்னு சொல்ல, என்ன உண்மை அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. உன் மேஜிக் பவர்ஸ் எல்லாம் உன்னை விட்டு போயிடுச்சுங்கிறது எனக்கு தெரியும், அதை கவுன்சில் முன்னாடி ஒத்துக்க, உன்னால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அவங்களே உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு அவங்க சொல்ல, யூனிஃபர் அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. போன பாட்டோட எண்ணையும் லாக்க ரிலீஸ் பண்ணியும் அவங்களால அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிதான் அவங்க கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஹெர்பல்ஸையும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், எல்லா மெத்தட்ஸையும் தான், ஆனா என்னால திரும்பவும் என் பவர்ஸ் ரீகெயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க, டிஸ் உன் மேஜிக் பவர் உங்ககிட்ட இல்லைங்கிறதுக்காக நீ ஒண்ணும் இல்லாம ஆட மாட்ட அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. நம்ம கிரல் நம்ம சிரி அவங்க இடத்துக்கு கூட்டு வந்து அவங்களுக்கு மருந்து போட்டு விடுறாரு. நீ ரொம்ப அவசரப்படுற, மொதல் நீ கொஞ்சம் பொறுமையா ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் ட்ரை பண்ணு அப்படின்னு அவர் சொல்ல, அப்ப எனக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கொடுத்துட்டு தான் இருக்கேன், ஆனா அது எனக்கு பத்தல, இன்னும் கஷ்டமான ட்ரைனிங் கொடுங்க, நான் சீக்கிரமா ஒரு பெரிய ஃபைட்டர் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்ல, கிரல்ட் ரொம்ப பொறுமையா உன்னை விட பெரிய பெரிய ஃபைட்டர் ஆகணும்னு நினைச்சவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன், ஆனா அவங்க அவசர புத்தியால இப்ப அவங்க யாருமே உயிரோட இல்ல அப்படின்னு சொல்ல, சிரி அவர் மேல கோச்சிட்டு அப்படியே அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. அவங்க ரூம்ல இருந்த கிராக்க விச்சர் நோட் பண்றாரு. அப்படியே செவத்த உடைச்சிட்டு உள்ள என்ன இருக்குன்னு பாக்க, சிரி கையில வச்சிருந்த சிண்ட்ராவோட துணிய ஒரு ட்ரீ பீஸ்ட் புடிச்சிட்டு இருக்கு. இது உண்மையான ஒரு பீஸ்ட் கிடையாது, பீஸ்டோட ஒரு விழுது மட்டும்தான், இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே யோசிச்சிட்டு இருக்க, நம்ம ஈஸ்ட்ரேட் நம்ம யூனிஃபார மீட் பண்ண வராரு. நெல்ஃப் கார்டியன்ஸ் பத்தியும் அவங்க கண்ட்ரோல் இருக்கிற சோல்ஜர்ஸ் பத்தியும் எனக்கு தெரியும், ஆனா கவுன்சில் முன்னாடி நான் எதுவுமே சொல்ல, நம்ம இடத்துலயே அவங்க ஸ்பை இருக்காங்க, எல்ஃப்ஸ் அவங்க கூட சேர்றது அவங்களுக்கு தான் ஆபத்து, நான் நாளைக்கே சிண்ட்ராக்கு போய் அவங்க எல்லாரையும் காப்பாத்த போறேன் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம யூனிஃபருக்கு இவன் இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்றான் அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பமா இருக்கு. நான் இந்த இடத்துல இருந்து ஈஸியா தப்பிச்சிட்டேன், ஆனா உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நம்ம சிரி கிரல் பேச்சை கேட்காம அங்கிருந்த மத்த விச்சர் செல்போட இப்ப திரும்பவும் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க வந்து நம்ம கிரல் உன்னதும் இழுத்துட்டு போற மாதிரியான விசுவல்ஸ் நீ பார்த்ததா சொன்னில, அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்ல, சிரியும் அதை ஞாபகப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஏன்னா இப்போதைக்கு அவங்க பவர்ஸ் அது இஷ்டத்துக்கு தான் வேலை செஞ்சிட்டு
இருக்கு. இருந்தாலும் அவங்க எப்படி அதை கண்டுபிடிச்சு நம்ம விச்சரை அவங்க பார்த்த அந்த காட்டு பகுதிக்குள்ளேயும் கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு கை இல்லாத ட்ரீ மான்ஸ்டர் இருக்கு. இது கூட தான் நம்ம விச்சர் ஃப்ரெண்டு சண்டை போட்டு இருந்திருப்பாரு. அது அப்படியே டக்குனு உயிர் வந்து நம்ம சிரியா அட்டாக் பண்ண ட்ரை பண்ண நம்ம கிரால்ட் அது கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. சிரியா அந்த ட்ரீ மான்ஸ்டர் அப்படியே பிடிச்சி இழுத்து போக ஆரம்பிக்க பின்னல இருந்து வந்த ஒரு பூரா மாதிரியான ஒரு ஜெயின் மான்ஸ்டர் அந்த ட்ரீ மான்ஸ்டரை கிழிச்சு போட்டு நம்ம சிரியை காப்பாத்திடுது. நம்ம விச்சர் அவங்களங்கிருந்து தப்பிச்சு ஓட சொல்லிட்டு அப்படியே அது கூட சண்டை போட்டு இருக்க அது அவரையும் அடிச்சு தள்ளிட்டு அப்படியே அவங்க பின்னாடியே போயிடுது. சிரி தப்பிக்கிறேங்கிற பேர்ல கண்ணு மண்ணு தெரியாம ஓடி போய் இப்போ ஒரு மலைக்கு நடுவுல மாட்டிக்கிறாங்க. அந்த மான்ஸ்டர் வர குறுக்கு வழியில வந்து அவங்களை சமயம் மடக்கிடுது. அந்த மான்ஸ்டர் அவங்கள காலி பண்ற மாதிரி அப்படியே கிட்ட வந்து டகுனு பொறுமையாயிட்டு அப்படியே அது கைய அவங்க கிட்ட கொண்டு வர நம்ம ஹீரோ மேல இருந்து குச்சி அது கதையை முடிச்சு அது தலையும் அப்படியே துண்டாக்கி போட்டுறாரு. இதுக்காக தான் நான் இன்னும் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம மேஜர்ஸ் கவுன்சில் நெல்ஃப்கார்ட் சோல்ஜரை காலி பண்றதுக்கு இப்ப ரெடி ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. யாராவது நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல, நான் இந்த சீசனோட ஸ்டார்டிங் சீன்ல வீகோவ நார்த்த சேர்ந்தவங்கன்னு சொல்லி இருந்திருப்பேன். ஆனா அவங்களும் நெல்ஃப்கார்டியன்ஸும் சவுத்த சேர்ந்தவங்க, நம்ம மேஜர்ஸும் அவங்களோட கிங்டமும் தான் நார்த்த சேர்ந்தவங்க. நார்த்தன் கிங்டமோட எம்பரர் முன்னாடி அந்த நெல்ஃப்கார்டியன் சோல்ஜரை நிறுத்தி டிஸ் நடந்த வரல இறந்து போன அவங்க மேஜர்ஸ் பேர்லாம் சொல்லி அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு எனிஃபர் இப்ப உனக்கு கொல்ல போறதாவும் இவன் தலையை சிண்ட்ராக்கு அனுப்பி அவங்க பவர் அவங்களுக்கு காட்ட போறதாவும் சொல்ல எனிஃபரும் ஆக்ஸ வாங்கிட்டு அப்படியே முன்னாடி வராங்க. அந்த சோல்ஜரும் அப்படியே அவங்கள ஒரு லுக் விட்டுட்டு நிஜமாவே கொல்ல போறியா அப்படின்னு சொல்லி அப்படியே சாவறதுக்கு ரெடி ஆயிடுறாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி வச்சு கொல்றதுல அவங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. கடைசி ஒரு செகண்ட் வரைக்கும் அவங்க ரொம்பவே யோசிச்சு பார்த்துட்டு அவரு கழுத்தை கட் பண்றதுக்கு பதிலா டக்குனு அவரு லாக்கை கட் பண்ணி விட்டுறாங்க. அந்த சோல்ஜர் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடறான். என்ன நடக்குதுன்னு தெரியாம அவங்க எல்லாரும் அப்படியே முழிச்சுட்டு இருக்க நம்ம எனிஃபரும் வலையெல்லாம் அடைச்சிட்டு ஒரு குதிரை எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக ரெடி ஆயிடுறாங்க. அப்ப அந்த நெல்ஃப்கார்டியன் சோல்ஜர் அவங்க முன்னாடி வரான். சரி நீ வா அப்படின்னு சொல்லி அவனையும் கூட்டிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப அப்படியே எபிசோட் 3 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.